கண்மணியே முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் என்றதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, உங்க வீடு சின்ன வீடு அல்லவா, ஒரு சிறிய வீடு தானே, அதுவும் பள்ளத்தாக்கு பகுதியிலே, பூமியை விட்டும் தாழ்வான பகுதியிலே உங்களுடைய வீடு இருக்கிறது, எனவே அந்த வீட்டிலே கடுமையான வியர்வை தாக்கும், உயர்வான பகுதியில் இருந்தால் காற்று அடிக்கும், தாழ்ந்த பகுதியிலே காற்று வருவதற்கு வாய்ப்பில்லையே, எனவே உங்களுடைய வீட்டிலே காற்று வசதி இருக்காது, எனவே வியர்வை அதிகமாக இருக்குமே, எனவே நான் ஒரு மருந்தை உங்களுக்கு தருகிறேன், அதை கொண்டு உங்களுடைய வீட்டை நறுமணம் பெற வையுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். எதை கொடுத்திருப்பார்கள், எதை கொடுத்திருப்பார்கள், தன்னுடைய புனிதமான இரண்டு வியர்வை துளிகளை எடுத்து அவருடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி அந்த வியர்வை துளிகளை கொண்டு போய் தன்னுடைய வீட்டினுடைய பகுதிகளிலே தடவுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தடவுகிறார், தன்னுடைய ஆடைகளில் தடவிக்கொள்கிறார், தன்னுடைய வீட்டையே தடவிக்கொள்ளிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வீட்டுக்கு சஹாபிகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா, அந்த வீட்டிலிருந்து இரவும் பகலும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும், வைத்துல் முசிஈன், நறுமணம் கமலும் வீடு என்று சஹாபாக்கள் பெயரே வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், நம்ம வீடுகள்ல விருந்தினர்கள் வந்தா ரூம் ஸ்ப்ரே அடிக்கும், அது ஒரு விதமான வாசனையை உண்டாக்கு, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அது வெறுப்பை உண்டாக்குகிறது. நம்முடைய வீடுகளை கண்மணி நாயகத்தினுடைய ஸ்ப்ரேகளின் மூலம் அலங்கரிப்போம், அதுதான் புருதா, அதுதான் வித்திரியா, அதுதான் கண்மணி நாயகத்தினுடைய பானத் சுஹாத், அதனுடைய தஹ்மீஸ்கள், கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த வியர்வை துளிகளை கொண்டு பரக்கத் பெற்றுவிட்ட அந்த வீட்டிற்கு சஹாபாக்கள் வைத்த பெயர் நறுமணம் கமலும் வீடு. நாம் சில வீடுகளுக்கு பெயர் வைக்கிறோம் தையிப், நறுமணமான வீடு என்று பெயர் வைக்கிறோம், ஆனால் நறுமணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வீடுகளுக்கு தர வேண்டுமா? இதை புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த ஞானவான்கள். கண்மணியே நாயகமே, எங்களுடைய பாவ பிழைகளுக்கு பரிகாரம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று விளக்கி காட்டினார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அருமை தாய்மார்கள், அருமையான சகோதரிகள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்களை நினைத்து நினைத்து, இவர்களை தலைவியாக பெற்று, இவர்களுடைய வரக்கத்தை கொண்டு உலகத்திலும் உயர்வை பெற வேண்டும், ஆகிரத்திலும் உயர்வை பெற வேண்டும் என்ற உன்னத நிலைக்கு நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகத்தோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீண்ட நேர உரையாடுதல். அருமையானவர்களே, நாம் நம்முடைய மனைவிகளோடு, மனைவிகள் கணவன்களோடு சில விஷயங்களை நெருக்கமாக உரையாடி சந்தோஷப்படுகிற நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் கண்மணி நாயகத்தையும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் கொஞ்சம் நினைத்து அந்த பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு எல்லா நாட்களும் இதுபோன்று சந்தோஷகரமான நாட்களாக, மகிழ்ச்சிகரமான நாட்களாக, விட்டு கொடுக்கும் நாட்களாக, புனிதம் நிறைந்த நாட்களாக, மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நாட்களாக ஆக்கித்தா என்று வசீலா செய்ய வேண்டும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், எந்த பிரச்சனையும் இல்லை என்பதோடு விட்டுவிட வேண்டாம், வரக்கத்தை கொண்டு இந்த வரக்கத்தை தெளிவுபடுத்தித்தா என்று கேட்க வேண்டும். கண்மணி நாயகத்தோடு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்த தலை குனிந்து உட்காருகிறார்கள், ஏதோ கவலையோடு உட்காருவதை போன்று தெரிகிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன என்று கேட்டு அவர்களை சீண்டவில்லை. ஏனென்றால் கண்மணி நாயகத்தின் கதிரும் அலுமத்தும் அவர்களுடைய மகத்துவமும் மரியாதையும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும். நீண்ட நேரம் குனிந்தே உட்கார்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்ததற்கு பின்னால்
நீண்ட நேரத்துக்கு பின்னால தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா புனிதத்தின் பேரரசு 14 பக்கத்து நிலவு கண்மணி நாயகத்தின் முகத்தை பார்க்கிறார்கள். கண்கள் சிவப்பேறி தாடிகள் நனைந்து போயிருக்கிறது. கேட்கிறார்கள் அன்னை, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என்ன ஏற்பட்டது நாயகமே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு அழ வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களாம், எனக்கு இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூன்று இடங்களை நினைவுபடுத்தினார்கள். லா யலுன்னு அஹதுன் அஹதா, அங்கு யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாத மூன்று இடங்கள். ஒன்று மீசான், இன்னொன்று அமால்களை நினைத்து பார்க்கக்கூடிய அமால்களுடைய பட்டியல்கள் கொடுக்கப்படக்கூடிய இடம், இன்னொன்று சிராத்துல் முஸ்தகீம் பாலம். இந்த மூன்று இடத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாது என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, கபருக்கு சென்றதற்கு பின்னால், கபருக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு தொழுவதற்கும் அனுமதி கொடுப்பான், சிலருக்கு குர்ஆன் ஓதுவதற்கு அனுமதி கொடுப்பான். மறுக்க முடியாது. ஒரு கபருக்கு பக்கத்தில் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸுகளில் வரக்கூடிய செய்தி, ஒரு கபருக்கு பக்கத்தில் வந்து கபர் என்று தெரியாமல் சிலர் அங்கே தங்குகிறார்கள். உள்ளிருந்து சூரத்தில் முல்க் ஓதக்கூடிய சப்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சிலருக்கு குர்ஆன் ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுக்கிறான். இது போன்று ஒரு நாதா, ஒரு இறைநேச செல்வர் இன்னொருவருடைய கபருக்கு வருகிறார்கள். வந்து அவர்களோடு உரையாடுகிறார்கள். உரையாடி கேட்டார்களாம், அருமை தோழரே, கபருல நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓதும் அனுமதியை தந்தான், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறேன். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்றதும், உலகத்திலேனா குர்ஆன் கொஞ்ச நேரம் ஓதுவோம், கொஞ்ச நேரம் டிவியை போட்டு பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஊர் சுத்துவோம் என்று இருக்கும். கபருல குர்ஆன் ஓதுவது வேற வேலை இருக்காது. இவர்கள் அவர்களிடத்தில், கபருல் உள்ளவர்களிடத்தில் கேட்டார்களாம், எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறீர்கள்? 3000 தடவை குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன். 3000 தடவை கபருக்குள்ளால் வைத்து குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன் என்றதும், வந்து உயிரோடு நிற்கிற மனிதர் சுப்ஹானல்லாஹ், 3000 தடவை குர்ஆன் ஓதியிருக்கிறீர்களா என்று கேட்டதும், 3000 தடவை கபருக்குள்ளால் குர்ஆன் ஓதியவர்கள் சொன்ன வார்த்தை, இப்ப நீங்க ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்களே, அதனுடைய நன்மையை எனக்கு தந்து விட்டீர்கள் என்றால், 3000 குர்ஆனையும் உங்க கையில தந்துரு. காரணம் என்ன? கபருக்குள்ளால் ஓதலாம், ஆனால் அதற்கு நன்மைகள் எழுதப்பட மாட்டாது. அந்த லைப்பில் இருக்கலாம், உலகத்தில் இது போன்ற அற்புதமான செயல்பாடுகளை கேட்டுவிட்டு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறோமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோமே, ஒரு சலவாத்தை சொல்லுகிறோமே, அல்லாஹ்வின் மீது நன்றி பாராட்டுகிறோமே, ஏதும் தவறான எண்ணங்கள் வருகிற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அதீம் என்று சொல்லுகிறோமே, இதற்கு ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகள் கிடைக்கும். என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளில் ஒருவர், நல்ல இறையச்சம் உள்ளவர்கள், தொழுகைக்கு போய் நின்றா காமத்து சொல்லி கை கட்டுவதற்கு முன்னால் ஷாஃபி மதுஹபில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இமாம் கை கட்டுவதோடு சேர்ந்து உடனே இப்படி கை கட்டுவதற்கு கையை தூக்கக்கூடாது. நம்ம நிறைய பேரை ஜும்மாவில் கூட நான் நேரடியாக பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம். ஹனஃபி மதுஹபில் அது ஜாயிஸ். இமாமோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் ஏதோ தக்பீர் தஹரீமா நமக்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் அப்படி செய்யக்கூடாது, தொழுகையக்கூடாமல் போயிடும். ஜும்மாவை பொறுத்தவரையும் இமாமத்தில்லாமல் ஜும்மா இல்லை. எனவே நாம இமாம் கைகட்டியதற்கு பின்னால் கைகட்ட வேண்டும். அதுபோன்று நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இகாமத் சொன்னதற்கு பின்னால் ஏதோ ஓதிக்கொண்டிருப்பார்கள், கூர்ந்து கவனித்தேன். அந்த சமயத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அதீம், நான் யா அல்லாஹ் உன்னோடு முனாஜாத் செய்ய, உன்னோடு தொழுகைக்கு தயாராகிறேன், என்னை மன்னித்து தொழுகைக்கு தயாராகுவதற்கு தகுதியுள்ளவனாக ஆக்கிவிடு. ஒரு ரெண்டு தடவையாவது
பாங்கினுடைய காமத்தினுடைய துஆவை ஓதிவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்னை தொழுகைக்குரியவனாக உன்னோடு முனாஜாத் செய்கிற நேரத்தில் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் முஃமின்களின் மிஅராஜாக தொழுகையை நீ ஆக்கினாயே அது போன்ற ஒரு மிஅராஜாக நீ எனக்கு ஆக்கித்தா என்று நாம் கேட்கிற நேரத்தில் அது தொழுகை தொழுகையாக மாறும். இதுதான் அருமையானவர்களே, உலகத்தில் நாம் ஒரு இஸ்திஃபார் செய்கிறோம் என்றால், ஒரு செலவாத்து சொல்லுகிறோம் என்றால், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுகிறோம் என்றால், இதய சுத்தியோடு